அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் கொள்கைகள் ந.வள்ளியம்மாள் முதற் பதிப்பு டிசம்பர் 2008 பதிப்பாசிரியர் எஸ் கௌமாரீஸ்வரி கௌரா ஏஜென்சிஸ் சென்னை வந்து இது வெளியிட்டிருக்காங்க. விலை வந்து ₹40. அகப்பொருள் கொள்கைகளை கால வரையறைப்படி பகுத்து காட்டியுள்ளார். அதாவது சங்க காலம், சங்கம் மருவிய காலம், இடைக்காலம், பிற்காலம். சங்க காலத்துல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சங்க காலம் முதல் 20ஆம் நூற்றாண்டு வரை எழுந்துள்ள இலக்கியங்களில் அகப்பொருள் கையாளப்பட்டு வந்துள்ள வகையினை அறிமுகப்படுத்தும் வகையில் இதன்கண் உள்ள கட்டுரைகள் அமைந்துள்ளன. சங்ககால நூல்களாக கொள்ளத்தரும் 8 தொகை 10 பாட்டு ஆகிய இலக்கியங்களில் அகப்பொருள் 7 திணைகளாக வகுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திணையிலும் பல துறைகள் இடம்பெற்றுள்ளன. அன்பின் 5 திணையாக, அகன 5 திணையாக போற்றப்பட்ட முல்லை, குறிஞ்சி, பாலை, மருதம், நெய்தல் ஆகிய 5 திணைகளும் நிறைந்த அளவு துறைகளை பெற்று பெருவாரியாக பாடல்கள் பெற்றுள்ளன. கைகளையும் பெருந்திணையும் குறைந்த துறைகளை பெற்று சில பாடல்களை பெற்றுள்ளன. இக்காலத்தில் சேர்ந்த அகப்பாடல்கள் நாடக வாழ்க்கையும் உலகியல் வாழ்க்கையும் சேர்ந்து படிப்போருக்கு கேட்போருக்கும் சுவையளிக்கும் வகையில் பாடப்பட்டுள்ளன. இவ்வகை பாடல்கள் வாய்மொழி இலக்கியங்களாக விளங்கி பல தலைமுறைகளுக்கு பின் எழுந்து வடிவம் பெற்றன என்பது சில தமிழாசிரியரின் கருத்து என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். வேட்டை சமுதாயமும் வேளாண்மை சமுதாயமும் கால்நடை வளர்ப்பு சமுதாயமும் ஒன்றோடொன்று கலந்து சமுதாய வரலாற்று பாதை வெகு தூரம் முன்னேறி விட்ட சமுதாய அமைப்பையே சங்ககால அகப்பொருள் பாடல்கள் சுட்டுகின்றன. சாதாரண மக்களின் காதல் வாழ்க்கை மெருகிடப்பட்டு கூறப்பட்டுள்ளது என்றோ அல்லது உயர்குடி மக்களின் அக உணர்வை இயம்புபடுகின்றன என்றோ கூறலாம். சங்கம் மருவிய காலம், திருக்குறள், சிலப்பதிகாரம் போன்ற இலக்கியங்களில் 5 திணைகளுக்கும் உரிய பாடல்கள் இடம்பெற்றிருப்பினும் திணை துறைகள் வகுக்கப்பெறவில்லை. ஆயினும் சங்க இலக்கியத்தில் காணும் அகப்பொருள் உணர்வை இவற்றில் காண முடிகிறது. சங்க காலத்தை அடுத்த காலகட்டத்தில் எழும் 1900 போன்ற நூல்கள் கைக்கிளையே முழுவதுமாக கொல்லப்பட்டு பாடப்பெற்றதை நூலாசிரியர் விளக்கியுள்ளார். சிலப்பதிகாரத்தில் அகப்பொருள் பாடல்கள் சிறந்து விளங்குவது காணல் வரியாகும். இக்காணல் வரி பாடல்கள் அரச குமாரர்களோடு ஒப்ப வைத்த எண்ணத்தக்க பெருமை படைத்த குற்றண செல்வம் பெற்ற கோவலனும் தன்னிகர் இல்லா கலை நுணுக்கங்களை பெற்ற தேர்ந்த மாதவியும் பாடும் பாடல்களாகும். ஆகவே சாதாரண மக்களின் உணர்வுகளை உணர்ந்தறியாத இவர்களின் பாடல்கள் அக்காலத்தில் வாழ்ந்த பெருவாரியான மக்களின் அக உணர்வுகளை புலப்படுத்தி கூறவில்லை என்று நூலாசிரியர் குறிப்பிடுகிறார். இடைக்காலம் பக்தி இலக்கிய காலத்தில் மனித காதலை விடுத்து கடவுள் மீது காதல் கொண்டு கைக்கிளை திணையாக கொல்லப்படும் ஒருதிலை காதலை பாடினர். சங்க காலத்தில் மடல் ஏறுதல் என்று கூறிய தலைவன் உண்டொழிய மடல் ஊர்ந்த தலைவன் இல்லை. ஆனால் பக்தி இலக்கியத்தில் மடலேறுதல் காணப்படுகின்றன என்று நூலாசிரியர் விளக்குகிறார். பிற்காலம் சிற்றிலக்கிய காலமாகிய பல்லு, குறவஞ்சி முதலிய இலக்கியங்கள் காலத்தில் அகப்பொருச்சுவை மிளிரும் பகுதியில் உடல் உறுப்பு வர்ணனைகள் அளவுக்கு மீறி ஏற்ற பெற்றுள்ளன. நொண்டி காதல் போன்ற இலக்கியங்களில் பரத்தையரை நாடி சென்ற தலைவன் செல்வமிழந்து சிறப்பழிந்து சீரழிந்து உடல்நலம் குன்றி வாழ்க்கையை விவரிக்கின்றன. அகப்பொருள் தலைவன் தலைவி ஆகியோரின் உணர்வுகள் சிறப்பாக வெளிப்படுத்தப்படும். இவ்வகை பொறுப்புரிய தலைவியை பெண்ணை இழிந்தும் பழித்தும் வெறுத்தும் ஒதுக்க வேண்டும் என்று கூறுகின்ற பாடல்களும் எழுந்துள்ளன. 20ஆம் நூற்றாண்டில் மானுடம் பாடுதல் மீண்டும் உயிர் பெற்றது. சங்க காலத்தை போன்று தனி பாடல்கள் செல்வாக்கு பெற்றன. ஆங்கிலேயரின் ஆட்சியால் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இந்நாட்டில் புதுப்பிக்கப்பட்டு சமுதாய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கப்பட்டது. இக்காலத்தில் நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் புத்துயிர் பெற்றன. இந்நூற்றாண்டைச் சேர்ந்த பாரதியார், பாரதிதாசன் ஆகியவர்களின் இலக்கியங்களில் அகப்பொருள் முறையே புதுமையும் புரட்சியும் கலந்த போக்கில் விளக்கம் பெறுகின்றது என்று நூலாசிரியர் எடுத்துக்காட்டியுள்ளார். தமிழ் இலக்கியத்தில் அகப்பொருள் கொள்கைகள் இந்நூலின் பயன்
சங்ககாலம் முதல் இக்காலம் வரை அகப்பொருள் கொள்கைகள் எவ்வாறு மாற்றம் பெற்றுள்ளது என்பதை அறிய முடிகிறது. சங்ககால அகப்பொருள் கூறுகளை அப்படியே படம் பிடித்து காட்டியுள்ளார். இதனால் போட்டித் தேர்வுக்கு ஒவ்வொரு மாணவர்களும் படித்து பயன்பெறும் வகையில் உள்ளது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏற்பட்ட அகப்பொருள் கொள்கை மாற்றத்தை எந்த ஒளிவு மறைவுமின்றி கூறியுள்ளதால் நூலின் தலைப்புக்கு ஏற்றபடி உள்ளதை உணர்த்து படிப்பதற்கு எளிதாக அமைகிறது. இவ்வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி.